ஹாய், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ரெண்டு உண்மை சம்பவம். அண்ட் இந்த ரெண்டு உண்மை சம்பவமும் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில். அதுவும் சொல்ல போனால் இதில் ஒரு சம்பவம் குணா கேவ் கிட்ட தான் நடந்திருக்கு. அண்ட் ரெண்டுமே த்ரில்லிங்காக வேற லெவலில் இருக்கும். இந்த ரெண்டு சம்பவத்தை கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் வந்திருக்குன்னா பார்த்துங்களேன். ஸோ அதனால தான் அவசர அவசரமாக இந்த சம்பவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட்ற மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் பவித்ரா, இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. அண்டு பவித்ரா இவங்க பாய் ஃப்ரெண்ட், கூடவே இவங்க ஃப்ரெண்ட்ஸு. இவங்க பிளான் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு. இப்படி பிளான் பண்ணதில் வெறும் மூணே மூணு பேர் தான் போகிறாங்க. அது யார் யாருன்னா, இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பவித்ரா அண்டு அவங்களோட லவ்வர். லவ்வர்னு சொல்கிறத விட ஃபியான்ஸே, ஏன்னா அவங்களுக்கு இப்போ கல்யாணமாக ஆக போதும். அண்டு இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே க்ளோஸான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ டோட்டலாக மூணு பேரும் தான் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு ஃபைனலிஸ்ட்டாக ரெடி ஆகிறாங்க. இப்படி ரெடி ஆனதுக்கப்புறம் பவித்ரா அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்கம்மா, இது போல் நான் அவர் கூட கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு அப்பாயிட்டும் சரி அம்மாயிட்டும் சரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த ஒரு விஷயத்துக்கு பெருசாக அபிஷேக்ஷன் சொல்லலை. சரிம்மா, எங்கே போனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்டு இப்போ இந்த இடத்துல பவித்ரா அண்ட் அவங்க ஃபியான்ஸே கூட அந்த ஃப்ரெண்டு இவங்க மூணு பேருமே அன்னைக்கு நைட்டு பெங்களூர்லேருந்து கொடைக்கானலுக்கு நைட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்காங்க. அண்டு நைட்டு பொறுமையாக கிளம்புனா விடிய காலையில் அங்கே போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்றது தான் இவங்களோட பிளானாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பவித்ரா இவங்க வீட்டில் ரெடி ஆகிட்டு இவங்க பெங்களூரில் ஜெயமா அப்படின்ற ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த இடம் ரொம்பவே ஹாரரான, சொல்ல போனால் அங்கே பெய் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல போனால் அந்த இடத்துக்கு பக்கத்திலே சிமெண்ட்ரி இருந்துட்டு இருக்கு, முஸ்லீம் சிமெண்ட்ரி. அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம தமிழ் யூடியூபரான சிம்பிளி சரத் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய எக்ஸ்ப்ளோரும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். இப்போ அந்த சுடுகாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் பவித்ரா அவங்க அப்பா பவித்ரா அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து பவித்ரா அவங்க ஃபியான்ஸுக்கும் அண்ட் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவருக்கும் கால் பண்ணி எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கேட்க, அண்ட் வீட்டில் இருந்து ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க, அப்படியே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபோன்ல சொல்ல, இந்த இடத்துல பவித்ரா இவங்களும் தனியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது நடக்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ பவித்ரா நிற்கிற இந்த ஒரு இடம் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அங்கே மக்கள் நடமாட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். 6 மணிக்கு மேலே அந்த சைடில் பெருசாக யாருமே போக மாட்டாங்க. அதுக்கு ரீசன் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே கிளியராக தெரியும், இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரான இடம் அப்படின்னு. இப்போ அப்படிப்பட்ட இடத்துல தான் பவித்ரா இவங்களும் நைட் ஒரு 11 மணிக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 11 மணிக்கு முன்னாடிலாம் வந்துட்டாங்க, பட் ஃப்ரெண்டும் அவங்க ஃபியான்ஸே வருவாங்க அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண 11 மணிக்கு மேலே அகெயின் கால் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே கால் பிக் பண்ணலை. இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து இந்த போனம் எரிக்கிற ஸ்மெல் ரொம்பவே அதிகமாக அடிக்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா பக்கத்தில் சுடுகாடு சிமெண்ட்லாம் இருந்துட்டு இருக்க இந்த மாதிரி போனம் எரிக்கிற வாடகை இவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்பாக ஆகுறாங்க. கண்டினியூவாக ஃபோன் பண்ண ஒரு லெவலுக்கு அப்புறம் ஃபோன் எடுத்த பாய் ஃப்ரெண்டு அண்ட் கூட இருக்கிற ஃப்ரெண்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், இதோ 20 நிமிஷம் பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கடைசியாக 1 மணிக்கு தான் இந்த இடத்துக்கும் வந்து சேர்றாங்க. இப்படி அவங்க ஃபியான்ஸே அண்ட் ஃப்ரெண்டு இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பவித்ரா அவங்க ரெண்டு பேருமே அசிங்க அசிங்கமாக திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. லிட்டரலாக அசிங்கமாக தான் திட்டம். பொறுமையாக இப்படி இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நடுராத்திரி 1 மணிலேருந்து 1:10க்குள்ளே இவங்க கார்லேருந்து இந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போன உடனே காரு லைட்டாக முக்கவும் ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தா பெட்ரோல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் இவங்களோட நல்ல நேரம், பக்கத்திலே பெட்ரோல் பங்கும் இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு காருக்கு ஃபுல்லாக பெட்ரோலும் ஃபில் பண்ணிடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக கொடைக்கானல் போயிடலாம் அப்படின்னு இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல வைபோடு இந்த 4 பேருமே காரில் கிளம்பி போயிட்டும் இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியாக நடுராத்திரி 2 மணிக்கு எங்கேருந்து காக்கா வந்ததுன்னு
தெரியல, ரொம்பவே வேகமாக வந்து இவங்க காரோட விண்ட்ஷீல்டு அதாவது முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடியில் வேகமாக வந்து மோதிருக்கு. அப்படி மோதினது மட்டும் இல்லாமல் அந்த காக்கா அந்த கண்ணாடியில் பட்டு செதறி இருக்கு. அந்த காக்காவோட ரத்தம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி ஃபுல்லாக திரிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த சடனாக பார்த்த உடனே இவங்களும் சடனாக பிரேக்கை போட்டு ஒரு மாதிரி பயத்தோடு இருந்திருக்காங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக காக்காலாம் நைட்டு வெளியில் சுத்தாது. ஆனால் இப்போ இந்த காக்கா வண்டியில் பட்டு அந்த காக்கா செத்தது மட்டும் இல்லாமல் அந்த காக்காவோட ரத்தம் கண்ணாடி ஃபுல்லாக செதறி இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அண்ட் இந்த இடத்துல பவித்ரா இவங்களுக்கும் லைட்டாக பயம் இருக்கு. ஸோ வண்டியை நிறுத்திட்டு அந்த இடத்துல அந்த வண்டியில் படிஞ்ச அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பவித்ரா இவங்க பெங்களூர்ல தான் வந்துட்டு இருக்காங்க. பட் இவங்களோட நேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இவங்க ஒரு மலையாளி பொண்ணு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த மாந்திரிகம் ரொம்பவே இல்லை, ஓரளவுக்கு நல்லா தெரியும். இன்கேஸ் இவங்களை சுற்றி ஏதாச்சும் கெட்டது நெருங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மாந்திரிக விஷயம் தெரியும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பவித்ரா இவங்க ஃபேமிலியே இந்த மாந்திரிகத்தை பேக்ரவுண்டாக வச்சிருக்கிற ஒரு ஃபேமிலியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இவங்களுக்கும் அந்த மாந்திரிகம் தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பவித்ரா இவங்க இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அதாவது அந்த காக்கா இறந்துச்சு பார்த்தீங்களா அந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏதோ அபசகுன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு இவங்களுக்கும் லைட்டாக தோணியிருக்கு. ஸோ உடனே அந்த இடத்துல ஒரு சில மந்திரங்களை சொல்லி அந்த இடத்துல இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியான எனர்ஜியை வந்து அந்த இடத்த விட்டு போக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் ஓரளவுக்கு இவங்களுக்கும் மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ஓகே இப்போ இந்த இடம் சேஃபாக இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு சேஃபாக கிளம்புறாங்க. இப்படி கொடைக்கானலோட அடிவாரத்துக்கும் போகிறாங்க. அண்ட் கீழேருந்து மலையேறத்துக்கு ஆல்மோஸ்ட் 50 ஒரு 55 கிலோமீட்டர் இருக்கும். அண்ட் இவங்களும் அந்த மலையேறவும் ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லாமே ரொம்பவே சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்படி அவங்க எல்லாருமே காரில் பொறுமையாக மலை ஏறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பவித்ரா இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேர் சந்தோஷ். அவர் உடனே காரை நிப்பாட்டுங்க எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டு, கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்பவே அவசர அவசரமாக இந்த காரை நிறுத்த சொல்ல அது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இறறா வண்டியிலே போகிறத ஓரமாக நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அப்படியே ஓரமாக நிறுத்துறாங்க. அது இதுக்கப்புறம் கார்லேருந்து சந்தோஷ் இவரும் இறங்கி கொஞ்சம் மறைவாக போயிட்டு பாத்ரூம் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த சைடில் காரில் பவித்ரா அவங்க ஃபியான்ஸே கூட இன்னொரு ஃப்ரெண்டு இவங்க மூணு பேருமே நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி பேசிட்டு இருக்கிறவங்க டைம் போகிறது தெரியாமல் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் இவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க, டேய் பாத்ரூம் போனோம் அப்படின்னு ஒருத்தன் போனானே என்னாச்சு அப்படின்னு இவங்களும் காரில் இருந்தபடி அவருக்கும் கால் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் சிக்னல் நல்லாவே இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த சைடில் ரிங் போகிற அந்த ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு மேலேயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பவித்ரா அண்ட் கூட இருக்கிற மற்ற எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா ஒன் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் பவித்ரா இவங்களோட ஃபியான்ஸே இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி அவன் எங்கே போனால் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இவர் போகலான்னு ட்ரை பண்ண போதும் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டு டேடே நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கார்லேருந்து இறங்கி இப்போ சந்தோஷ் அப்படின்ற ஒரு பாத்ரூம் போக போனார்ல அவர் எந்த ரூட்டாக போனாரும் சேம் அதே வழியாக இப்போ ரெண்டாவதாக இருக்கிற அந்த ஃப்ரெண்டும் போகிறாரு. அண்ட் இந்த இடத்துல பவித்ரா அண்டு ஃபியான்ஸே இவங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இவன் போயிருக்கான் சீக்கிரம் போய் கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு. இப்படி ரெண்டாவதாக போனால் அந்த ஃப்ரெண்டுக்காக மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க, 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க. அப்படி இப்படின்னு அடுத்து 1 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இவங்களுக்காக செம்ம டென்ஷன் ஆகுது, என்னடா ஒருத்தன் போனா அப்படின்னா அவனை கூப்பிட்டு வரதுக்காக இவன் அனுப்பினா இவனே ஆளை காணுமே அப்படின்னு ரெண்டு பேருக்குமே மாறி மாறி ஃபோன் கால் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த சமயம் ரெண்டு பேருக்குமே ரிங் போகலை. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்களுக்கும் லைட்டாக பயம் வருது. ஏன்னா இப்போ இவங்க மலைக்கு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, மிடில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தாலே பள்ளம் பெருசாக இருக்கும், இன்கேஸ் கீழே எங்கன்னா விழுந்து போது அந்த இடத்துல மூணாவதா யாரோ இவங்க பின்னாடி நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அங்க இலை கிளை எல்லாமே காஞ்சு போயிருக்கும்ல, அந்த காஞ்சு போன குச்சி இலையில கால வச்சா உடையற சத்தம் ஒரு மாதிரி கேக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு சத்தம் இவங்களுக்கு ரொம்பவே தெளிவா கேக்குது. இவங்களும் கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க இங்க நம்ம மட்டும் இல்ல, ஆனா ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள பிராங்க் பண்றாங்களோ அப்படின்னு. ஆனால் இங்கே பவித்ரா இவங்களுக்கு மாந்திரிகம் தெரியும் இல்லை. ஸோ இவங்களுக்கு கிளியராக புரியுது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, இது வேற ஏதோ கெட்டது தான் நம்மளை நெருங்கி கிட்ட வர ட்ரை பண்ணுது. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்மளையும் பாதுகாக்கணும், நம்மளை கட்டிக்க போகிற இவரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு உடனே அந்த இடத்துல மந்திரமும் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மந்திர கட்டு மாதிரி கெட்டது எதுவுமே இவங்க நெருங்காத மாதிரி ஒரு மந்திர கட்டு போட்டு இவங்களை சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் கூட இருக்கிற ஃபியான்ஸைக்கு தெரியாது.
ஆனா இதுக்கப்புறமும் பவித்ரா அண்ட் அவங்க ஃபியான்சே ரெண்டு பேருமே கண்டினியூவா அந்த தேடுதலை நிறுத்தாம கண்டினியூவா தேடிட்டும் இருக்காங்க. இதுல பவித்ரா இவங்க கொஞ்சம் முன்னாடி தேடிட்டு இருக்காங்க, ஃபியான்சே இவர் கொஞ்சம் தள்ளி தேடிட்டும் இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கிற ஃபியான்சே அவருக்கு ஒரு போன் காலும் வருது. இந்த போன் கால பேசிட்டு அவரு கொஞ்சம் சைட்லயும் போறாரு. இந்த சைட்ல பவித்ரா அவங்களும், டேய் எங்கடா போனீங்க, காரு விட்ட இடத்துல இருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே ஆள காணமே அப்படின்னு அவங்களுக்கு கோபமும் இருந்துட்டுருக்கு, அதே சமயம் பயமும் இருந்துட்டுருக்கு, இன்கேஸ் இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்னு. இப்போ இந்த சைடில் ஃபோன் பேசிகிட்டு இருந்த பவித்ராவோட ஃபியான்ஸு இவர், ஓகேரா சேர்றா அவன் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நார்மலாக பவித்ரா அவங்ககிட்டயும் வராங்க. அண்ட் வந்ததுக்கப்புறம் பவித்ராவோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பவித்ராகிட்ட ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க, இங்கேருந்து இப்போ நம்ம போகணும், தயவு செஞ்சு பின்னாடி என்ன சத்தம் கேட்டாலும் என்ன ரீசனுக்காகவும் பின்னாடி திரும்பி பார்க்காத இங்கேருந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபியான்ஸே பவித்ரோட கையை பிடிச்சிட்டு ரொம்பவே அவசர அவசரமாக பவித்ரா அவங்கள அந்த நடு காட்டிலிருந்து இழுத்துட்டு அவங்க கார்கிட்டையும் வராங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் புரியாத பவித்ரா, ஏய் என்னராச்சு என்ன பிரச்சனை, அவனுக்கு எங்கே பண்ணானுங்க, அவனுக்கு எதனா கால் பண்ணானுங்களா, அவனுக்கு எங்கே இருக்கானுங்க அப்படின்னு கண்டினியூவாக இவங்களும் கேள்வி கேட்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க ஃபியான்ஸே எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் கையை டைட்டாக பிடிச்சிட்டு கார்கிட்டையும் கூட்டு வந்துடுறாங்க. அண்டு ரெண்டு பேருமே இப்போ காரில் உட்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஃபியான்ஸே இவரும் கார் ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் காரு ஸ்டார்ட் ஆகலை, ரொம்ப நேரமாக அந்த காரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் சுத்தமாக அந்த காரு ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இப்படி அவங்க ஃபியான்ஸே ரொம்பவே பதட்டத்தோட கொஞ்சம் பயத்தோடு இருக்கிறத பார்த்த பவித்ரா இவங்களும், டே என்னாச்சுரா எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போதும், இல்லை நம்ம கூட வந்த சந்தோஷ் அண்டு இன்னொருத்தன் இவங்க ரெண்டு பேருமே நம்ம கூட ட்ரிப்புக்கே வரல, அவனுங்க வீட்டிலருந்து கால் பண்ணுறானுங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்ட பவித்ரா இவங்கள்டே விளையாடாத அப்படின்னு சொல்ல அவங்க ஃபியான்ஸியாவும், இல்லை அவனுக்கு இப்போ தான் என்ன கால் பண்ணானுங்க, கால் பண்ணி டேய் சாரிடா என்னால் ட்ரிப்புக்கு வர முடியல, நான் கிளம்பலான்னு தான் பார்த்தேன், ஆனால் விடிஞ்சதும் ஒரு வேலை விஷயமா வெளியில் போக வேண்டியிருக்கு, ஸோ அதனால் என்னால் வர முடியல அப்படின்னு சந்தோஷம்ட்டு கூட இருக்கிற அவன் இவனுக்கு ரெண்டு பேருமே என்கிட்ட ஃபோனில் சொன்னானுங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் இந்த சைடில் பவித்ரா, ஏய் இல்லைடா அவனுங்க எங்கன்னா ஒளிஞ்சிருந்து நம்மளை பிராங்க் பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்ல, இதே விஷயந்தான் எனக்கும் தோணுச்சு, அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தனியாக போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே நான் வீடியோ கால் பண்ணேன், அவனுக்கு ரெண்டு பேருமே அவங்க வீட்டில் தான் இருக்கானுங்க, அண்ட் அவங்க வீட்டுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன், அண்ட் சொல்ல போனால் சத்தியமாக அவனுக்கு ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கானுங்க, நம்ம கூட ட்ரிப்பு வரல, அப்படின்னா நம்ம கூட வந்தது யார் அப்படின்னு பவித்ரா அண்ட் அவங்க ஃபியான்ஸே ரெண்டு பேருமே அவங்களோட கண்ணு வெளியில் வர அளவுக்கும் ஒரு பயங்கர பயம் கலந்த ரியாக்ஷனோட ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஃபியான்ஸே இந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பவித்ராக்கும் சரி ஃபியான்ஸே இவங்களுக்கும் கை கால் உதறவும் ஆரம்பிக்குது, அண்ட் ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக வேர்க்கவும் ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல அதுவும் காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மல்லிப்பூ வாசனை அண்டு பொணம் எரிஞ்ச வாசனை இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி அந்த இடத்துல ஒரு கேவலமான அதே சமயம் பயம் தர மாதிரி ஒரு நாத்தமும் அடிக்க ஆரம்பிக்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சைடில் வண்டியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை. இப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பவித்ரா அண்ட் அவங்க ஃபியான்ஸே இவங்க முன் சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, பின்னாடி சீட்டு காலியாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த பின்னாடி சீட்ல இருந்து யாரோ உட்காந்து பவித்ரா இவங்களோட கழுத்து கிட்ட வந்து மூச்சு விட்டா எப்படி இருக்கும், அதோ ரொம்பவே க்ளோஸ்ல வந்து மூச்சு விட்டா எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயத்த பவித்ராவும் ஃபீல் பண்ணியிருக்காங்க, கூட இருக்கிற அவங்க ஃபியான்ஸே ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே இந்த இடத்துல பயத்தோட இருந்துட்டு இருக்க அண்ட் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேருமே நல்லா ப்ரே பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபியான்ஸே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான், உடனே ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வண்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம், எப்பா இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ரோட் ஓரமாக தான் நிறுத்திருப்பாங்க. அப்படியே ரைட் எடுத்த மாதிரி கொஞ்சம் அப்படி திரும்புகிறாங்க. அண்ட் அந்த இடம் ஃபுல்லாக இந்த பனி புகையாக இருந்துட்டுருக்கு, புகை கிடையாது பனியே புகையாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இவங்க கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறம் இவங்களுடைய வண்டி ஹெட்லைட்டும் அங்கே இருக்கிற அந்த பனி படர்ந்த அந்த புகை மேலேயும் பட அப்படியே அந்த பனி கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. அப்படி அந்த பனிலாம் விலகும் போது பார்த்தீங்கன்னா அந்த நடு ரோட்டில் கிட்டத்தட்ட 8 அடிக்கும் ரொம்பவே உயரமாக இருக்கிற ஒரு உருவத்தையும் இவங்க பார்க்குறாங்க. இவங்க வண்டியை மறைச்சிட்டு தான் அந்த ஒரு உருவமும் நிற்குது. அதை பார்க்கும்போது பவித்ரா அண்ட் அவங்க ஃபியான்ஸே ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா இவங்க அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது கிளியராக தெரியுது அவங்க எந்த அளவுக்கு பயந்துருக்காங்க அப்படின்னு. அம்மா எப்படியோ ஒரு வழியாக வண்டி ஸ்டார்ட் ஆகி இப்படி லைட்டாக மூவ் ஆகுது ப்ரோ, ஃபுல்லாக இந்த ஃபாகில் ஒரு கருப்பான உருவம் ஃபுல் கருப்பு ப்ரோ, அப்படியே மேலே ஒரு 7-8 அடிக்கிட்டு நிற்குது ப்ரோ, கண் அப்படியே ஃபுல்லு தீஞ்சு போய் உடம்புல அங்கங்க ரத்தம் வெள்ளை வெளியோ அவ்வளோ கொடுமா இருந்தாலும் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல, ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு அந்த டைம்ல, எதுவுமே மைண்ட்ல ஓடல, பிளாங்க் ஆயிட்டு இருக்கேன் நான். இவரு வண்டி ஸ்டார்ட் பண்ணாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகல, வண்டி பின்னாடியோ போக மாட்டேது முன்னாடியோ போக மாட்டேன்னு எங்களுக்கு ஒரே பயம். திருப்பி நாங்கள் என்ன பண்ணோம், சரி எதோ ஒன்று நான் மந்திரம் ட்ரை பண்றேன், என்னால மந்திரமே போட முடியல, யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணலாம்னா சிக்னல் இல்லை, பக்கத்து பக்கத்தில் கடைங்களே வீடியோ இன்னும் 2 மணி 1 மணி மேலே இருக்குது, சன் இன்னும் இன்னும்
எங்களுக்கு ஒரே பயம். எப்படி இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பவித்ரா அண்ட் அவங்க ஃபியான்ஸே இதுக்கு மேலேயும் நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பு வேணுமா அப்படின்னு அப்படியே திரும்ப யூட்டர்ன் போட்டு எங்கேருந்து வந்தாங்களோ அவங்க வீட்டை பார்த்து திரும்ப ரிட்டர்ன் போயிடுறாங்க. இப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பவித்ரா அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அண்ட் ஃபியான்ஸே அவரோட வீட்டில் தூங்கிட்டும் இருக்காங்க. இதோட பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு பார்த்தா இதுக்கப்புறமும் அங்கே ஆரம்பித்த பிரச்சனை ஃபியான்ஸே அவங்க வீடு வரைக்கும் வந்திருக்கு. இப்படி இவங்க கொடைக்கானல்லேருந்து வந்த அடுத்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே சுமூகமாக தான் இருந்திருக்கு. பட் அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு பவித்ரா அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்க அண்ட் ஃபியான்ஸே அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு போல இருக்கு. அப்போ ஃபியான்ஸே அவங்க வீட்டுக்கு வரும்போது எதிர்ச்சியாக அவங்க வீட்டு மாடியும் பார்த்துருக்காரு. அப்போது அந்த மாடியில் யாரும் நிற்கிறது ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கு. மேபி அவங்க வீட்டு ஆளுங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவரும் நினைக்க, பட் அப்போ அவர் யோசிச்ச விஷயம் இல்லையே நம்ம வீட்டில் இவ்வளோ ஹைட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு இவரும் மாடிக்கிட்ட போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா தான் இவருக்கே தெரியுது கொடைக்கானலில் எந்த உருவம், கிட்டத்தட்ட ஒரு 8 அடி உயரத்தில் ஒரு உருவத்தை பார்த்துருப்பார்ல, சேம் அதே உருவம் தான் இப்போ இவங்க வீட்டு டெரஸ் மாடியில் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் ஃபியான்ஸே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கரமாக அலறியிருக்காரு. அண்ட் இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் உடனே அவரோட லவரான பவித்ரா அவங்களுக்கும் கால் பண்ணி சொல்ல, அண்ட் பவித்ரா அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு இது இதோட முடியாது, இதுக்கு நாம் ஒரு பூஜை பண்ணால் தான் சரியாகும் அப்படின்னு. அண்ட் பவித்ராவும் சரி இந்த பூஜை வந்து நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்குண்டான நாளையும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பூஜை நடக்கிற இந்த ஒரு கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவித்ரா இவங்களும் சரி நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்களும் வழக்கம் போல் பஸ்ல தான் போவாங்க. சோ அன்னைக்கு பஸ்ல ஏறி உட்கார்றாங்க, அந்த பஸ் கொஞ்சம் காலியா தான் இருந்துருக்கு. அண்ட் பவித்ரா இவங்க பஸ்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் லேடி நல்லா பூர்காலாம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ பஸ் இங்க இருந்தும் கிளம்பிருச்சு, கிளம்பினதுக்கு அப்புறம் பவித்ரா இவங்களும் டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் பவித்ரா இவங்களுக்கு ரொம்பவே கிளியரா தெரியுது பக்கத்துல ஒரு முஸ்லீம் லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. சோ அதை பத்தி பெருசா இவங்களும் கண்டுக்கல, பக்கத்துல ஆள் இருக்காங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு மைண்ட்ல இருக்கு. இப்படி வண்டி கொஞ்சம் தூரம் எங்கேயுமே நிக்காம போயிட்டே இருக்க, அப்ப பவித்ரா இவங்களுக்கு பக்கத்து சீட்டு காலியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணிருக்கு போல இருக்கு. உடனே திரும்பி பார்த்தா இவ்வளோ நேரம் இவங்க பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த முஸ்லீம் லேடி ஆளையே காணும். ஆனால் அந்த பஸ்ஸு ஃபுல்லாக எந்திரிச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. அண்டு அந்த பஸ்லேயே அந்த லேடியை காணும். என் பவித்ரா இவங்க பக்கத்தில் அந்த லேடி ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அந்த பஸ்ஸு எங்கேயுமே நிற்கலை. அப்படின்னா என் பக்கத்தில் யார் உட்காந்தா அப்படின்னு ஸ்டில் இப்போ வரைக்கும் இவங்களுக்குள்ள அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒரு கன்ஃபியூஸோட பவித்ரா இவங்களுக்கும் அதை யோசிச்சுட்டு பஸ்ல ஆஃபீஸ் போயிட்டே இருக்காங்க. அப்படி இவங்க ஆஃபீஸ் போற வழியில தான் அந்த ஒரு சிமெண்ட்ரி அந்த சுடுகாடு, அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க கொடைக்கானல் போறதுக்கு முன்னாடி நைட் டைம்ல ஒரு சுடுகாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி நின்று இருப்பாங்கல்ல, அந்த சுடுகாடு இவங்க ஆஃபீஸ் போற வழியில தான் இருந்திருக்கு. அந்த சுடுகாடு எப்படி கிராஸ் பண்றாங்க அப்போ எதர்ச்சியா, இப்பா இந்த சுடுகாட்டுக்கிட்ட தானே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு அந்த சுடுகாட்டை திரும்பி பார்க்கும்போது அந்த சுடுகாட்டோட இவரோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பவித்ரா இவங்க பக்கத்தில் ஒரு முஸ்லீம் லேடி உட்காந்துட்டு இருப்பாங்களே அந்த லேடி இப்போ அந்த சுடுகாட்டுக்கு முன்னாடி உட்காந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கிற பவித்ரா இவங்களையும் பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி நக்கல் சிரிப்போட போ போ நான் பின்னாடியே வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிறத பவித்ரா இவங்களும் பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பவித்ரா இப்போ வரைக்கும் இவங்களுக்கு அந்த முஸ்லீம் லேடியோட முகம் ரொம்பவே தெளிவாக ஞாபகம் இருக்குது. அண்ட் அப்போவே ஃபீல் பண்ண பவித்ரா இவங்களும் சரி இது சரிப்பட்டு வராது, உடனே இந்த ஒரு பூஜையை பண்ணால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு அவங்க வீட்லேயும் சரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் வீட்லேயும் சரி அந்த பூஜை பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையிலிருந்து பவித்ராவும் சரி அவங்க பாய் ஃப்ரெண்டும் சரி டோட்டலாக வெளியிலையும் வராங்க. இதுக்கு பேர் தான் எங்கேயோ போகிற மாரியாத்தா ஏன் வண்டியில் வந்து ஏறாத்தா அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துல இவங்க கொடைக்கானல் ட்ரிப்பு ஜாலியாக போனால் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணும்போதும் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. அந்த ரெண்டு பேரையும் வந்து அவங்க ஃபியான்ஸையை ஆந்தி வேலை தான் பிக் பண்ணிட்டு வந்திருக்காரு. பட் கொடைக்கானலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது நம்ம கூட்டிகிட்டு வந்தது நம்ம ஃப்ரெண்டு கிடையாது, நம்ம ஃப்ரெண்டோட உருவத்தில் இருந்த பேய்ங்க அப்படின்னு. அண்ட் இதுக்கப்புறம் பவித்ரா அண்ட் அவங்க ஃபியான்ஸே மறுபடியும் கொடைக்கானல் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி போகிறதா இருந்தால் அவங்க ரெண்டு பேர் மட்டும் சைலண்டாக போயிட்டு வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறதா இருந்தால் மறுபடியும் கூட இருக்குது ஃப்ரெண்டா இல்லை பேயா அப்படின்னு போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் கண்டிப்பாக பயம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ பவித்ரா இவங்க லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் பவித்ரா இவங்க லைஃப்பில் நடந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப் ஒன்று ரெடி பண்ணுறீங்க, அது கொடைக்கானலாக இருக்கலாம் ஊட்டியாக இருக்கலாம் இல்லை உலகத்தில் இந்தியாவில் எந்த மூலம் வேணாலும் இருக்கலாம். அப்படி நீங்கள் ட்ரிப்புக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி ஸ்டே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுது டே என் கூட வந்தது என் ஃப்ரெண்டே கிடையாதுரா என் ஃப்ரெண்ட் ரூபத்தில் இருக்கிற பேய் அப்படின்னு. அப்போது உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அப்படியே அந்த ரியாக்ஷன் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவருடைய நேம் கமலேஷ் பாபு. இவர் எந்த ஊர் சேர்ந்தவர்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பழனியை சேர்ந்தவர். சொல்ல போனால் பழனிக்கு அடுத்து திண்டுக்கல், திண்டுக்கல்லுக்கு அடுத்தது தான் நம்ம கொடைக்கானல். அந்த கொடைக்கானலில் தான் கமலேஷ் பாபு இவருக்கும் சரி இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி சொல்ல போனால் இது ஒரு மஞ்சுமோல் பாய்ஸ் மினி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்குன்னு இவங்க யாராச்சும் பள்ளத்தில் விழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அவங்க பள்ளத்தில் கூட விழுந்திருக்கலாம் அப்படின்னு பின்னாடி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இவங்களுக்கும் நடந்திருக்கு. அது இப்போ என்னன்னு பார்த்துடலாம். சரியா, 2015 தமிழ்நாட்டில் இருக்கிற பழனி இப்போதுலேருந்து ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண கமலேஷ் பாபு அண்ட் இவருடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேர், ஸோ மொத்தமாக 3 பேர். கமலேஷ் பாபு அண்ட் அவருடைய ரெண்டு ஃப்ரெண்டு, ஒருத்தர் பேர் மணி, இன்னொருத்தர் பேர் சுதாகர். இவங்க 3 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துருக்காங்க. சொல்ல போனால் இவங்க ஸ்கூல் ஒன்றா தான் படித்தாங்க, காலேஜும் ஒன்றா தான் படித்தாங்க. இப்படி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு தோன்ற விஷயம், டே நம்ம காலேஜும் முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வேலை ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒன்றா கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னா எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு இவங்களும் பிளான் பண்ணிட்டு இருக்க. சரி, அப்படி எங்கடா போறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பழனி இவங்க ஊர்ல இருந்து பார்த்தா கொடைக்கானல் மலை ரொம்பவே கிளியரா தெரியும். அப்படி எதிர்த்து அந்த மலையை பார்த்ததுக்கு அப்புறம் டேய் பேசாம நம்ம கொடைக்கானல் போலாமா அப்படின்னு சொல்ல, அவன் கூட இருக்க ஃப்ரெண்டோ டேய் எத்தனை தடவை அந்த இடத்துக்கு போறது அப்படின்னு கேட்க, இல்லாரா நம்ம நிறைய தடவை கொடைக்கானல் போயிருக்கோம், ஆனா இது வரைக்கும் நம்ம ஒரு தடவையாச்சும் அங்க இருக்கிற குணாக்கிவு போயிட்டு வந்தோமா அப்படின்னு கமலேஷ் பாபு இவரும் சொல்ல, டேய் ஆமாடா இது வரைக்கும் கொடைக்கானல நம்ம யாருமே போகாத நிறைய இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம், ஆனா அந்த குணாக்கேவுக்கு தான் நம்ம போகல. அதுக்கு ரீசன் அந்த கொகவுல போக முடியாத அளவுக்கு அந்த இடத்துல இந்த கம்பியெல்லாம் வச்சு அடைச்சிட்டாங்க, எப்படி போறது அப்படின்னு கேட்க, டேய் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா குணாக்கேவ் உள்ள போகலாம்டா அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு விஷயத்தை கேட்ட கூட இருக்கிற மணி அண்டு சுதாகர் இவங்க ரெண்டு பேருமே செம்ம ஜாலி ஆகுறாங்க. அண்ட் இதுல மணி சுதாகர் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த அட்வென்ச்சர் அண்டு யாராச்சும் இந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்த பண்றதுல இவங்க ரெண்டு பேரும் தான் மொதுவாளா நிற்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான். சொல்ல போனா கொஞ்சம் அவசர கொடுக்குன்னு கூட சொல்லலாம். இதை நான் சொல்லல, சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண கமலேஷ் பாபு அவரே சொல்லியிருக்காரு. இப்போ கமலேஷ் பாபு வீட்டில் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காலேஜும் முடிச்சிச்சுமா பக்கத்தில் இருக்கிற கொடைக்கானல் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அட வீட்டில் இருக்கிறோம் சரிடா போயிட்டு வா எப்போ வரும் அப்படின்னு கேட்க, இல்லைம்மா மோஸ்ட்டாக நாளைக்கு வந்துடுவேன், அப்படி இல்லைனா கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அடுத்த நாள் ஒரு 2 நாளுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, அட வீட்டில் இருக்கிறவங்க பெருசாக சரி போயிட்டு வா இதுக்கப்புறம் வேலைக்கு தானே போகிறேன், அதுக்கப்புறம் எங்கேருந்து ஒன்று சுத்தத்துக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கமலேஷ் இவரை அனுப்ப, அட கமலேஷ் அவரோட ஃப்ரெண்டான ரெண்டு பேர் அவங்களும் சேம் இதே விஷயத்தை வீட்டில் சொல்லி பர்மிஷனும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ 3 பேருமே 2 பைக்கில் இந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. இப்படி கிளம்பினவங்க பழனி, திண்டுக்கல் அப்படியே கடைசியாக கொடைக்கானல் அடிவாரத்துக்கும் போகிறாங்க. அண்டு அங்கேருந்து பொறுமையாக மலையேறி மேலே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ரூமை பார்த்து இவங்களும் ஸ்டே பண்ணுறாங்க. அண்ட் அன்னைக்கு எங்கேயுமே போகல, அன்னைக்கு நைட்டு ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 3 பேருக்குமே இந்த குடிக்கிற பழக்கம் சிகரெட் பழக்கம்னு எதுவுமே கிடையாது, ஜாலியாக போயிட்டு வருமா சாப்பிட்டோமா அப்படின்னு தான் இவங்களும் இருப்பாங்களே தவிர ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த தண்ணி தம்மு அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர், டே பொழுது விடிஞ்சிருச்சு குளிச்சுட்டு கிளம்புங்க இப்போ நாம குணாக்கி போக போகிறோம் அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்ல, பட் ஆல்ரெடி கமலேஷ் பாபு இவரும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காருல, டேய் நம்ம குணாக்கேவ் போறோம் ஆனா இப்ப போறோம் நான் சொல்லல, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு இவங்க வெளியில கிளம்புறாங்க. அப்படி கிளம்பினவங்க குணாக்கேவ் தான் போறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க போல, அதுக்கு பதிலாக கொடைக்கானல இவங்க போகாத ஒரு சில இடத்துக்கும் போயிட்டும் இருக்காங்க. இப்படி அன்னைக்கு ஈவினிங்கும் வரப்போதும் அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டும், டேய் குணாக்கேவ் போலாம் தாண்டா கூப்பிட்ட இன்னும் ஏண்டா போல அப்படின்னு சொல்லும்போதும், டேய் இப்போ தான் நம்ம குணாக்கேவ் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்ப, அண்ட் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டும், டேய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்தையே மூட போகிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, டேய் அதுதாண்டா நான் போட்ட பிளானு கொஞ்சம் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பைன் பாரஸ்லாம் தாண்டி குணாக்கேவ்கிட்டையும் போகிறாங்க. அண்டு இவங்க போகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1:30 இருக்கும். அட கொடைக்கானலில் இருக்கிற குணாக்கேவ் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே மூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக எந்த டைம் அப்படின்னு தெரில, பட் இவங்களும் 4:30 அந்த இடத்துக்கும் போகிறாங்க. அந்த இடத்துல கூட்டம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துருக்கு, ஏன்னா மூடுற டைமில் ஒரு சில நேரம் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க போனால் அந்த ஒரு சமயம் ஆளுங்க இருக்காங்க, பட் அதிக அளவில் ஆளுங்களும் இல்லை. இப்படி இன்னைக்கு டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குணாக்கேவை க்ளோஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் மட்டும்தான் இருந்துட்டுருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே வெளியில் இருந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தை பார்த்தா கமலேஷ் பாபு, மணி அண்டு சுதாகர் இவங்க 3 பேருமே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அப்படியே சைலண்டாக ஆள் இருக்கிற அந்த இடத்த குறிப்பாக அந்த இடத்துல அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆர்மி ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் எந்த சைடில் இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்டில் போய்ட்டு எங்கனாச்சு மறைவான இடம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல நிறைய போதரும் கொஞ்சம் பள்ளமும் இருக்கிற ஒரு இடமும் இருக்குது.
அந்த இடத்துல இவங்க மூணு பேரும் போயிட்டு சைலண்ட்டாக ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒளிஞ்சவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை, கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் அந்த இடத்துல தான் அசைவே இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கமலேஷ் பாபு இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அங்கேருந்து வரும்போதே கூட இருக்கிற மணி சுதாகர் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாங்க இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெண்டு ஃப்ரெண்டுமே இவர் சொல்கிறதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே அமைதியாக அந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப நேரமாக அந்த பதருக்குள்ளே இருந்தவங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் நைட்டு ஒரு 9 மணிக்கு தான் அந்த இடத்துலேருந்து கமலேஷ் பாபு இவர் மட்டும் வெளியில் வந்து பார்க்குறாரு. இன்கேஸ் அந்த இடத்துல ஆளுங்க யாராச்சும் ரவுண்ட்ஸில் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வெளியில் வர அந்த ஒரு சமயம் அங்கே ஈ காக்கா சொல்லப்போனால் அங்கே இருக்கிற குரங்கு கூட அதோட கூட்டுக்கு போயிட்டுருக்கும். அந்த இடம் ஒரு மயான அமைதியோட பனி படர்ந்து, பக்கத்தில் இருக்கிற பாறை கூட தெரியாது, அந்த அளவுக்கு பனி படர்ந்து கொஞ்சம் பயம் தர மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கமலேஷ் பாபு கூட இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இவங்களை சுற்றி பனி இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பெருசாக வழியும் தெரியல. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற பனி கொஞ்ச நேரத்துக்கு அப்படி விலகியும் இருக்க இவங்களுக்கு ஓகே இந்த ரூட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு இவங்க அந்த கம்பியில் வந்து அந்த சைடில் இறங்கினதுக்கப்புறம் அந்த இடம் ரொம்பவே நைட் டைம் தானே, அடுத்த ஸ்டெப்பு எப்படி எடுத்து வைக்கிறோன்னு கூட தெரியாமல் ஒரு மாதிரி பயத்தோடு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லப்போனால் அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் அங்க இருக்கிற பனி கொஞ்சம் விலகி இருக்கு தற்சமயமா. சோ இந்த ஒரு கேப்பை பயன்படுத்திட்டு இவங்க மூணு பேருமே அந்த குணா கேவுக்குள்ள இப்போ என்ட்ரும் ஆகுறாங்க. அண்ட் யமனை பாக்குறதுக்கு ஒரு எனர்ஜியோட போறோம் அப்படின்னு அப்போ இவங்களுக்கு தெரியல. இப்படி பொறுமையா அந்த இடத்துக்குள்ளயும் போறாங்க. அண்ட் இவங்க கிட்ட டார்ச் லைட் எல்லாம் இருந்துட்டு இருக்கும், அதெல்லாம் வச்சுட்டு ரொம்பவே பொறுமையா அந்த இடத்துக்குள்ளயும் போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்க சைட்ல லைட் ஆயிட்டு பார்த்தா கீழே விழுந்தா எலும்பு மட்டும் இல்ல இவங்க பாடி எங்க இருக்குன்னு தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மரண பள்ளத்தாக்கு கிட்ட இவங்களும் போயிட்டு இருக்க எப்படியோ குணா கேவுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அண்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஞாபகம் விஷயம் தெரியுமா, நம்ம உலக நாயகன் கமல் நடிச்ச குணா அந்த ஒரு படம் அண்ட் அதுல வர அந்த ஒரு பாட்டு தான் இவங்களுக்கும் ஞாபகமும் வருது. அதுக்குன்னு அந்த கேவுக்குள்ள சத்தம் போட்டு அந்த பாட்டுலாம் பாடுறாங்களா அப்படின்னு அப்படிலாம் இல்லை. ஏன்னா நைட் டைம் இந்த இடம் ரொம்பவே அமைதியாக இருக்கும், வெளியில் எப்போ வேணாலும் ரவுண்ட்ஸ் வருவாங்க, இங்கே இருக்கிற சத்தம் அங்கே கேட்டதுன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து கிழிச்சிருவாங்க அப்படின்னு இவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ இதனாலே எந்த அளவுக்கு ரொம்பவே சேஃப்டியாக உள்ளே போக முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இவங்களும் உள்ளே போயிருக்காங்க. அப்படி உள்ளே போன உடனே அந்த இடத்துல நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கதவை வச்சு நிறைய பள்ளத்தை மூடி இருக்கிறத இவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் நானே குணா கேவ் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது என்னடா நிறைய இடத்துல இந்த இரும்புகள் வச்சு பூட்டி வச்சிருக்காங்க, பள்ளம் அந்த அளவுக்கு பெருசா தெரியலையே அப்படின்னு நானும் நினைச்சேன். பட் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது அந்த பள்ளம் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு தெரியாம தான் மேல அந்த கிரில் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. சோ இந்த ஒரு விஷயத்தை கமலேஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க அண்ட் இப்போ எந்த வழியா இவங்க வந்தாங்களோ சேம் அதே வழியா யாரோ ஒருத்தர் வரதை இவங்க மூணு பேருமே பாக்குறாங்க. அண்ட் அங்க இருக்கிற நம்பர் இங்க இருக்கிற மூணு பேருமே பாத்துடக்கூடாது அப்படின்றதுனால இவங்க மூணு பேருமே சைலண்டா போயிட்டு அங்க இருக்கிற பாறைகளுக்கு நடுவில் ஒளிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல இவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்த விஷயம் வெளில தெரிஞ்சிச்சு போல இருக்கு, அதனால தான் நம்ம பிடிக்க வராங்க அப்படின்னு இவங்க மூணு பேருமே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அங்க வந்த அந்த நபர் பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தது மட்டும் இல்லாம எக்ஸாக்டா இவங்க மூணு பேருமே எங்கெங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோ இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த நடுவில் நின்று ஒரு மாதிரி அங்க இங்கன்னு உடம்புல பெருசாக அசைவே இல்லாமல் இங்கே அங்கேயும் திரும்பி பார்க்கும்போது கமலேஷ் பாபு இவர் கிளியராக அங்கே நிற்கிற அந்த ஆளையும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, டேய் இது ஆர்மி ஆள் இல்லடா, இங்கே வந்து நிற்கிறது பேய் அப்படின்னு. ஏன்னா இப்போ இவங்களுக்கு சென்ட்ரலில் நிற்கிற அந்த ஒரு உருவம் உடம்பெல்லாம் அடிபட்டு மூஞ்சி மோகரெல்லாம் பேர்ந்துருக்கு. சொல்லப்போனால் மலையிலேருந்து கீழே விழுந்தும் உடம்பு ஒரு மாதிரி சிதறனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் உடலில் இருக்கிற பாகங்கள்லாம் கை கால்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி தனியாக தூங்குறத பார்த்து இங்கே இருக்கிற கமலேஷ் பாபு இவருக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் கமலேஷ் பாபு இவருக்கு பயத்தில் மூச்சே வாங்குது. அப்படி மூச்சு வாங்கும்போது அங்கே இருக்கிற உருவம் அப்படின்னு கமலேஷ் பாபு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் கமலேஷ் பாபு இவருக்கு கை காலெலாம் நடுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் அதுக்கப்புறம் கமலேஷ் பாபு இவருக்கு என்னாச்சுன்னு தெரில. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒளிஞ்சிட்டு இருந்த மணி சுதாகர் இவங்க ரெண்டு பேருமே கமலேஷ் பாபு இவரை தட்டி எழுப்புறாங்க. அண்ட் கமலேஷ் பாபு கண்ணை முழிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி அலறாங்க. அப்படி அலறும்போது உடனே கூட இருக்கிற சுதாகர் இவர் என்ன பண்ணுறாருன்னா கமலேஷ் பாபுவோட வாயை பிடிச்சி அழுத்திடுறாரு. அப்படி அழுத்தினது மட்டும் இல்லாமல் மணி அட சுதாகர் இவங்க ரெண்டு பேருமே ஒரு விதமான மரண பயத்தில் இருக்கிறத கமலேஷ் பாபு இவருக்கும் தெரியுது. அண்டு அப்போ தான் கூட இருக்கிற ரெண்டு பேரும் டேய் என்னாச்சு உனக்கு ஏன் மயங்கன அப்படின்னு கேட்கும்போது இவர் பார்த்த விஷயத்த சொல்ல, டேய் அதே உருவம் தாண்டா நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் வந்தது, எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த உருவம் இங்கேருந்து போயிருச்சுடா, உன்னை பார்க்கலான்னு வந்தால் நீயும் மயங்கிருக்க, இப்போ நம்ம தப்பான இடத்துல தப்பான டைமில் வந்து மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு இவங்களும் இந்த இடத்த விட்டு வெளியில் போகலான்னு பார்க்கும்போது
இது வரைக்கும் இந்த இடத்துல பனின்ற விஷயம் வந்து கொஞ்சம் இவங்க உள்ளே வர வரைக்கும் வழி கொடுத்தது பார்த்தீங்களா, இப்போ அந்த பனி இவங்க இந்த இடத்த விட்டு நகர முடியாத அளவுக்கும் அந்த பனி இவங்களை சூழ்ந்து ஃபுல்லாக ஒரே புகமூட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு. அண்டு அடுத்து எங்கே காலை வைக்கிறோம், அடுத்து பாறை இருக்கா பள்ளம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கும் சுத்தமாக தெரியாமல் இவங்களும் எங்கேயுமே நகரக்கூடாது அப்படின்னு எங்கே உட்காந்துட்டு இருந்தாங்களோ, அதாவது கமலேஷ் பாபு இவரை எந்த இடத்துல எழுப்பினாங்களோ அந்த இடத்துல தான் அசையவே கூடாது அப்படின்னு அங்கேயும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி டைம் போயிட்டு இருக்கு, நடுராத்திரியும் வந்துட்டு இருக்கு. அந்த கரெக்டாக 12 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எந்த வழியாக வந்தாங்களோ அந்த வழியாக நிறைய பேர் இறங்கி வர மாதிரியும் இருக்கு. இப்படி ஆளுங்க வர இந்த ஒரு சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் கூட இருக்கிற மணி இவர் என்ன பண்ணுறாருனா, அண்ணா அண்ணா யாராச்சும் இருக்கீங்களா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்த, அண்ட் கூட இருக்கிற மற்ற ரெண்டு பேருமே டார்ச் அடிச்சும் பார்க்குறாங்க. அந்த பணியில் அந்த புகை மட்டும்தான் தெரியுது. அண்டு அந்த புகைங்களுக்கு அந்த சைடில் நிறைய பேர் அப்படியே வரா மாதிரியும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்பாடா நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்சும் நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் தான் இவங்களே ஃபீல் பண்ணுறாங்க, அப்படி கிட்ட வந்தவங்க யாருமே மனுஷங்க கிடையாது, இந்த இடத்துல இந்த பள்ளத்தில் விழுந்து இறந்து இங்கே ஆன்மாவை சுற்றிட்டுருக்கிறவங்க அப்படின்னு. இப்படி இங்கே வளர்த்துட்டு இருக்கிற இந்த உருவத்தெல்லாம் பார்க்கும்போது கமலேஷ் இவருக்காக இருக்கட்டும், மணி, சுதாகர் இவங்க மூணு பேருக்குமே ஒரு விதமான மரண பயமாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிலாம் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எந்த சைடாக போனால் வெளியில் போக முடியும் அப்படின்னு இவங்களுக்கும் சுத்தமாக தெரியல. நார்மலாக ரோடாக இருந்தால் கூட கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடிடலாம், ஆனால் இப்போ நாம் ஒரு மரண பள்ளத்தாக்குக்கிட்ட இருந்துட்டுருக்கோம். தப்பாக ஒரு அடி எடுத்து வச்சாலும் நம்ம பாடி யாருக்குமே கிடைக்காது, பாடி கிடைக்கலனா கூட பரவாயில்ல டிட் சர்டிஃபிகேட் கூட கிடைக்காது. இந்த ஒரு விஷயமே எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மஞ்சமல் பாய்ஸில் வந்து சுபாஷன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஒரு பள்ளத்தில் விழுந்திருப்பார். அந்த பள்ளம் இவங்க உட்காந்துட்டு இருக்கிற இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளிதாக இருந்துட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு தெரியாது இங்கே இவ்வளோ பெரிய பள்ளம் அண்ட் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு. இதெல்லாம் தெரியாமல் இவங்களும் இந்த இடத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வர ஒரு ஒரு ஆன்மாக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக பெண் ஆன்மாவும் இருந்துட்டு இருக்கு, ஆண் ஆன்மாவும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஒன்று ஒன்றோட உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே அழுகி மோசமாக இருக்கிறத இவங்களும் பார்க்குறாங்க. இவங்க மூணு பேருக்குமே ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இதுதான் நம்ம கடைசி நாள், கடைசி இரவாக இருக்க போதும், இந்த இடத்துல நம்ம சாக போகிறோம் அப்படின்னு. அண்ட் இங்கேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட சுத்தமாக அந்த இடத்துல சிக்னல் கிடைக்காது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தோன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கு அந்த குணா கேவில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் சொல்லலை. அந்த குணா கேவ் இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலே கண்டிப்பாக சிக்னல் கிடைக்காது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட ஒரு சில ஆன்மாக்கள்லாம் வந்து செத்துரு, இங்கே தான் ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, அதுக்குள்ளே விழுந்து செத்துரு, அப்படி இந்த சைடில் போனோம்னா சூசைட் பாயிண்ட் மாதிரி ஒரு பெரிய இடமும் இருந்துருக்கு, அங்கே குதிச்சேன்னா உன் உடம்பு கூட கிடைக்காது, பாரு நான் செத்து எத்தனை வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் என் உடம்பு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய குரல், நிறைய ஆன்மாக்கள் இவங்களை வந்து தற்கொலை பண்ணிக்க சொல்லி தூண்டி விட்டுட்டும் இருக்கு. ஆனால் இவங்க அந்த ஒரு பயத்தில் இருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் கூட இருக்கிற மணி இவரும் சரி இங்கேருந்து அந்த பயத்தில் இருக்கிறத விட நான் செத்து போயிடலாம் அப்படின்னு இவரும் இந்த இடத்தை விட்டு எந்திரிக்கலாம்னு போதும் கூட இருக்கிற கமலேஷ் அண்ட் சுதாகர் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஃப்ரெண்டை டைட்டாக பிடிச்சிடுறாங்க, அவர் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இப்போ இவங்க இருக்கிறது ஒரு அடர்ந்த இருட்டு, இது மட்டும் இல்லாமல் சுற்றி பனியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு ரெண்டு ஸ்டெப்பு இவங்களை விட்டு தள்ளி போனாலும் மணி எங்கே இருக்காரு அப்படின்னு இவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த இருட்டில் அந்த மரண பள்ளத்தாக்கில் மணி இவரை தேடுறது எப்படி இருக்கும் தெரியுமா, கடலில் குண்டு ஊசியை போட்டு தேடினா எப்படி இருக்கும், இம்பாசிபிளான ஒரு விஷயம் தானே, சேம் அதுதான் இங்கேயும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மணி அவரை டைட்டாக பிடிச்சி இங்கேயும் உட்கார வச்சிடறாங்க, ஒரு அடி கூட நகரக்கூடாது அப்படின்னு. இப்படி மணிக்கணக்கில் அங்கே சுற்றிட்டு இருக்கிற அந்த ஆன்மாக்கள் இவங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிக்க சொல்லி தூண்டி விட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் அதில் ஒரு சில ஆன்மாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இங்கேருந்து எந்திரிச்சு டேரெக்டாக போயிட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு கட் பண்ணினா அங்கே வெளியில் போக வேண்டிய இடமும் இருந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே சொல்கிற இந்த ஆன்மாக்களோட பேச்செலாம் கேட்காதீங்க, நீங்கள் எப்படியே வெளியில் போனீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு சில ஆன்மாக்கள் சொல்ல. ஆனால் ஆன்மாக்களோட பேச்சை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு இந்த இடத்துல மூணு பேருமே அந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் கண்டினியூவாக அங்கே இருக்கிற ஆன்மா குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் இப்படி போனீங்கன்னா நீங்க வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது கமலேஷ் பாபு இவருக்கு கிளியரா தெரியுது, டேய் இந்த ரூட் வழியா, இந்த லெஃப்ட் ரைட் இந்த ரூட் வழியா தான் நாங்களும் உள்ள வந்தோம், ஒருவேளை இந்த ஆன்மா சொல்றது உண்மைதானா அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமா கமலேஷ் பாபு இவர் முன்னாடி இருக்காரு. அந்த பின்னாடி மணி சுதாகர் இவங்க ரெண்டு பேருமே இப்படி கையில பிடிச்சிட்டு அந்த டார்ச் லைட் ஆன் பண்றாங்க. அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த பனி எப்ப கொஞ்சம் விலகும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க, மணிக்கணக்கில் வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் அந்த இடத்துல காத்தடிக்கும் போது அந்த பனி லைட்டா விலகி இருக்கு. அப்படி விலகும் போதும் இவங்க அந்த ஒரு சின்ன கேப்பை யூஸ் பண்ணி இவங்களும் அந்த இடத்த விட்டு வெளியிலும் போறாங்க. அப்படி வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா சொல்ல மாதிரி அந்த லெஃப்ட் ரைட்
லைட்லாம் கட் பண்ணி வெளியில் வந்தால் இவங்க எகிரி குதிச்சு வந்தாலே அந்த இடமும் வருது. அது வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அங்கே இருக்கிற ஆன்மா நமக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு. இப்படி அங்கே போட்டிருக்கிற அந்த வேலிக்கிட்ட வந்து பார்த்தா தான் இவங்களுக்கே தெரியுது, டேய் விடிஞ்சிருச்சிரா, விடிஞ்சிட்டு இங்கே சுற்றி பார்க்க வந்த நிறைய பேர் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. அண்ட் அங்கேருந்து அந்த வேலிக்கிட்டேருந்து கத்தும்போது அந்த மெயின்டெனன்ஸ் ஆர்மி ஆளுங்களாக இருப்பாங்களே போலீஸ்லாம், அவங்களாம் வந்து மூணு பேருமே பிடிச்சி ஸ்டேஷனுக்கும் கூப்பிட்டு போயிடறாங்க. கூப்பிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட வச்சுட்டு மூணு பேருமே அன்னைக்கு ஃபுல்லாக செம்மையாக அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல கமலேஷ் பாபு சொன்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் செத்துட்டா கூட எங்களுக்கு அந்த ஒரு வழி தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஆனால் அந்த இடத்துல நாங்கள் மாட்டிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நரக வேதனை இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தான் நாங்கள் இந்த மஞ்சுமல் பாய்ஸும் பார்த்தோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி, எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் தெரில, ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த பள்ளமும் இருந்துட்டு இருக்கு. எதுக்கு நாங்கள் அந்த பள்ளத்தில் விழுந்து கூட இறந்துருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணியிருக்கு. அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு கமலேஷ் ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஒரு விஷயத்தில் இன்னோட தப்பு தான் இருந்துட்டு இருக்கு. நான் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த இடத்துக்கு தெரியாம இப்படி ஒரு பிளான் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ஆழம், அதோட விபரீதம் எவ்வளவு அப்படின்னு எனக்கும் தெரியுது. ஓபனா சொல்ல போனா இயற்கையை கம்பேர் பண்ணும்போது இயற்கைக்கு முன்னாடி நம்ம தூசிக்கு கூட சமம் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவரும் சொல்லியிருக்காரு. ஆனா யோசிச்சு பார்த்தா அதுதான் உண்மை இல்ல. எப்படியோ ஒன்று கமலேஷ் பாபு அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் கிட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அடி வாங்கினாலும் இப்போ உயிரோட தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போவும் அவங்களுக்கு அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. இதனால தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து நம்ம நெப்போலியன் எலுமிச்சை பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற பசங்கிட்ட கொடுத்துருக்காரோ, ஏன்னா அந்த இடத்துல அந்த பேய்கள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அந்த சரௌண்டிங்ல இருக்கிற நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் இந்த மூணு பசங்களுக்கும் தெரியாம அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ கமலேஷ் பாபு அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த இந்த கொடைக்கானல் குணா கேவில் நடந்த இந்த பயங்கரமான விஷயம் சொல்லப்போனால் அதை யோசிக்கும் போது எனக்கே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்த மாதிரி எனக்கும் ஃபீல் ஆயிருக்கு, மேபி உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கும். ஸோ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அண்ட் அந்த இடம் ஃபுல்லாக பனியாக ஃபாகாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுவீங்களா? இல்லை இந்த பனிலாம் விலகட்டும், எனக்கு கிளியரான ஒரு வழி தெரியட்டும், அது வரைக்கும் இங்கே பேய் சுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்களா? வெல், என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தில் எதை பண்ணுறது அப்படின்னு எனக்கும் சுத்தமாக தெரியல. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த பனிலாம் விலகினா தான் பாதை தெரியும், வெளியில் போக முடியும். அண்ட் அங்கே இருக்கிற பனிலாம் விலகாமல் நான் எதனாச்சும் ஒரு வழியில் போயிட்டு நானும் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு உயிரோடு இருப்பணும் இல்லையான்னு தெரியாமல் கடைசியில் என்ன வேணாலும் ஆகலாம், சேம் அதே டைமில் அந்த பனிலாம் விலகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துட்டு தான் ஏன் முன்னாடி நிறைய பேய்கள்லாம் சுற்றிட்டும் இருக்கும். ஸோ இந்த பக்கம் போனால் சீவல், இந்த பக்கம் போனால் செதறல், இதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ நீங்களே என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, உங்களுக்காக இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தோட தான் வந்திருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னால் கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே நம்ம சேனல் பிளஸ் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்படியே தட்டி நிறைய ஷேர் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் அண்டர் ரேட்டடாக இருக்கிற நம்ம சேனல் நிறைய பேருக்கும் தெரிய வரும்.